வணக்கம் குழந்தைகளே, இப்போ நம்ம பார்க்க போவது 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 5 உள்ள பாடம் 4 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். விளக்கம் ஒரு செயலை இன்னவாறு செய்து முடிக்கலாம் என்று வழி சொல்லுவது எவருக்கும் எளியதாம், ஆனால் சொன்னபடி அதை செய்து முடிப்பது பெரும்பாலவருக்கு அறியதாம். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னன்னா வீட்டிற்கோர் புத்தகச்சாலை, அதாவது வீட்டிற்கோர் நூலகம் அமைக்கிறத பற்றி தான் நம்ம பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நூலகம் பற்றி முதல்ல பார்ப்போம். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். அதாவது ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இதுவரை படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த நண்பன் சொல்லுவாங்களாம். மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்றி சிந்திப்பதுதான். அதாவது விலங்குக்கும் மனிதனுக்கும் பல வேறுபாடு இருக்கு. அதில் சிரிப்பும் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சிந்திக்கிற திறன் சொல்கிறாங்க. சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்றி நூல்களும் தான். அதாவது நம்மளுக்கு சிந்தனையை அறிவை வளர்க்கறது வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல புத்தகத்தை படிக்கிறதுனாலேன்னு சொல்கிறாங்க. உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலகம் தருகிறது. நல்ல நண்பனை போன்ற நூலையும் நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். என்றைக்குமே நல்ல நண்பனை தேடி பெறணும், அதுபோல் நல்ல நூல்களையும் நம்ம தேடி கிடைக்கணும். அப்படி நல்ல நூல் கிடைச்சிருச்சா அதுதான் நமக்கு சிறந்த நண்பன் சொல்கிறாங்க. இசையை போன்ற இதயத்தை பண்படுத்துவன நூல்களே. அதாவது ஒரு பாட்டு நம்ம கேட்குறோம், நம்ம மனம் எப்படி இருக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, அதுபோல தான் நல்ல நூலை படித்தாலும் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதலின் வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்றும் தேவை. இதை வலியுறுத்தும் வகையில் அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை இடம்பெறுகிறது. அதாவது வீட்டிற்கோர் புத்தகச்சாலையை பற்றி அறிஞர் அண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உரை வானொலியில் ஒரு பேசியிருக்காங்க. அதை தான் நம்ம பாடப்பகுதியில் உரைநடை வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். உலகிலேயே எங்கேனும் ஓரிடத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் நேரிடும் ஏதோ ஒரு சம்பவம் உலகின் மற்ற பாகங்களை பாதிக்கும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். அதாவது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஆனால் அது அந்த மூலையில் மட்டும் நடக்காது, நம்மளுக்கும் நடக்கும். அதை நினச்சிட்டு தான் நம்ம வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க. உலக தொடர்பு அதிகரித்து விட்டு வளர்ந்து கொண்டே போகும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். அதாவது உலக தொடர்பு, முன்னாடி வந்து நம்ம நேராக போய் பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும், இப்போ வந்து அப்படி இல்லை. உடனுக்குடன் எந்த நாட்டில் எந்த மூலையில் எது நடந்தாலும் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்குது. அந்தளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நாட்டு நிலை உலக நிலைக்கேற்ப வளர்ந்ததாக வேண்டும், இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியம் நாட்டிற்குள் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படை. அதாவது வீட்டிற்குள் புத்தகசாலை இந்த திட்டம் வந்து நாடு நல்லா இருக்கிறதுக்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. மலை கண்டு நதி கண்டு மாநிதி கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே. அதாவது ஒரு நாடு நல்ல நாடுன்னு சொல்லி நிரூபிக்கிறது வந்து அந்த நாட்டோட நதியை கண்டோ மலையை கண்டோ மாநதியை கண்டோனோ இல்லையா, அதாவது அந்த நாட்டோட மக்களோட மனசை பொறுத்துன்னு சொல்கிறாங்க. மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும், அதாவது எல்லாருக்கும் மதிக்கிற மாதிரி நல்ல மனசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும்னு சொல்கிறாங்க. எழுத்தறி வச்சவர் ஏராளம் இந்நாட்டின், இது பெருங்கேடு. அதாவது படிக்க தெரியாதவங்க நாட்டில் ஏராளம் பேர் இருக்காங்க, அது வந்து பெருங்கேடுன்னு சொல்கிறாங்க. கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா, அவர்களின் வீடுகளிலாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நற்பண்புகளை செழிக்கும் பண்ணைகளாக நாட்டுக்கு வலிமையும் வனப்பும் தேடித்தரும் கருத்துக்கள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும். அதாவது எல்லாரோட மனசு சுத்தமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, நாட்டுக்காக உழைக்கிறவங்க தயாராக இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி பண்பு இருக்குன்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே படித்தவங்கக்கிட்டே இல்லைன்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்களாம். உள்ளதே மறைக்காதிருக்க வேண்டுமானால் நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கி சற்று சிரமப்பட்டால் நம் நாட்டிலேயே நிச்சயமாக மனவளத்தை பெற முடியும். நமது முன் சந்ததியினர்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. அதாவது நம்மளுக்கு நல்ல மனசு வேணும், நல்ல புத்தகம் வேணும், அதுக்கு வீட்டுக்கோர் புத்தகசாலை கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க.
அதாவது நம்ம முன்னாடி உள்ள சந்ததிகளுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்மளுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம தேடி பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. அவர்களின் காலம் அடவியல் ஆற்றோரத்தின் பர்ணச்சாலைக்கு பக்கத்தின் ஆழ மரத்தடியின் சிறுவர்கள் அமர்ந்திருக்க குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்தது அந் காலம். ஏடுகளின் எழுத்தாணியும் இருந்த காலம் இப்போது உள்ளது. உலகை நமது வீட்டிற்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம், பாமர மக்களும் பாராளும் காலம், மனவளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கம் முன்பு இருந்ததை விட அதிகம் உள்ள காலம். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி உள்ள காலத்தில் என்ன ஆயிடுச்சு, மாணவர்கள் எல்லாம் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருப்பாங்க, குரு என்ன பண்ணுவாங்க, காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே எழுத்தாணி ஏடை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கையில் மடிக்கணினியை வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, முன்னேறி கொண்டு போயிடுச்சு டெக்னாலஜின்னு சொல்ல வராங்க இந்த இடத்துல. இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இடையே பல பல மைல்கள், இந்த ஒலி கேட்பது அறிவின் துணை கொண்டு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் பக்கத்தில் வச்சு கேட்கல, தூரத்துலேருந்து நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, அந்தளவு வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானி ஆக்கி தந்த சாதனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வசதி சாதனங்கள் இல்லாதிருந்த நாட்கள் நமது முன்னோர்கள் காலம். அதாவது முன்னோர்கள் காலத்தில் இந்த இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வராங்க. இவ்வளவு வசதிகள் நமக்கு இருக்கிறது, ஏன் மனவளம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? வீடுகளிலேயே மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் முயற்சி செய்வதில்லை, வழிவகை தேடிக்கொள்வது இல்லை. அதாவது வீடுகளில் சரி, பாதுகாக்கவோ மனவளத்தை பெருக்கிறதுக்கு நம்ம வசதிகள் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறாங்க, வழிவகையை தேடலைன்னு சொல்கிறாங்க. வீடுகளில் மேசை, நாற்காலி, சோஃபாக்கள் இருக்கும், பீரோக்கள் இருக்கும், அவைகளின் வெள்ளி தாம்பளமும் விதவிதமான வட்டிகளும் பன்னீர் செம்பும் இருக்கும். அதாவது வீட்டில் உள்ள பொருளை பற்றி இந்த இடத்துல சொல்ல வராங்க. பித்தளை பாத்திரங்கள் இருக்கும், உடைகள் சிறு கடை அளவுக்கு இருக்கும், மருந்து வகைகள் சிறு வைத்தியசாலை அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வசதி உள்ள வீடுகளில் கூட புத்தக சாலை இராது. இப்படி வசதி உள்ள வீட்டில் கூட புத்தக சாலை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை நிச்சயம் வேண்டும். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருட்களுக்கு போக போக்கிய பொருட்களுக்கு தரப்படும் நிலை மாறி புத்தக சாலை அந்த இடம் தர வேண்டும். உணவு உடை அடிப்படை தேவை அந்தந்த தேவையை பூர்த்தி செய்தாவது முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அதாவது அடிப்படை தேவை போக ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக புத்தக சாலை இருக்கணும். உங்களால் முடிஞ்சது குறைஞ்ச புத்தகத்தையாவது எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்று நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள்னு சொல்லி ஒரு அட்டவணையில் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறு உள்ள கத்தியாகும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டரே, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிக்கும் பெருக்கும் நூல்கள் தேவை, நல்ல வரலாற்றை படித்தால்தான் இளம் உள்ளத்தின் புது முறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். பார்த்தீங்களா, அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா. வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைக்க வேண்டும். மக்களின் மனதிலேயே உலக அறிவு புக வழிவகை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் நாட்டை அறிய உலகை அறிய ஏடுகள் வேண்டும். நிபுணத்துவம் தரும் ஏடுகள் கூட அல்ல, அடிப்படை உண்மைக்காவது அறிவிக்கும் நூல்கள் சிலவாவது வேண்டும். அதாவது அடிப்படை அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நூல் வேணும்னு சொல்றாங்க. வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, வெளியூருக்கு சென்று திரும்பும் போது, பரிசளிப்பும் நடத்தும் போது, புத்தகங்கள் வாங்குவதும் என்றும் ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதி உள்ள வீட்டார் சில காலத்துக்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தின் ஒரு சிறு புத்தக சாலை அமைத்து விடலாம். உலக அறிவை உருப்படியான காரியத்திற்கு பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்கள் சேகரிக்க வேண்டும். அதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம், திருப்பி போகும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம்ல, அதுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை கொடுக்கலாம். நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வரும்போது நல்ல புத்தகத்தை வாங்கிட்டு வரலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டால் பின்னாடி உள்ள சந்ததிகள் ரொம்ப புத்தகத்தை வாங்கி வைக்கிற பழக்கத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க.
பூக்கோள சரிதை ஏடுகள் இருக்க வேண்டும். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தை வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயம் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, திருக்குறளோட முக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வசதிக்கு உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றி முக்கியமான தகவல்களை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். நாட்டு விடுதலைக்காக உழைத்தவர்கள், மக்களின் மனமாச துடைத்தவர்கள், அதாவது மக்களோட மன அழுக்க துடைத்தவங்க, தொலை தேசங்களை கண்டறிந்தவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். வீட்டிற்கோர் புத்தக சாலை தேவை. கேட்டினை நீக்கிட தக்க முறையை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்கும் புத்தக சாலை. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட நூல்கள் உள்ள புத்தக சாலை இருந்தால் உங்கள் மனசு நல்ல என்ன இருக்கும், சுத்தமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்புறம் நூலக பயன்பாட்டிற்கான இணையதளங்கள் ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் உங்களுக்கு தேவையான புத்தகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. நூல்வெளியை பற்றி பார்ப்போம். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவே தென்னகத்து பெர்னாஸ்டா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆயின. நம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் இவரே. 1935 சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில பேராசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஹோம் ரூல், ஹோம்லண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களின் துணையாசிரியராகவும் இருந்தார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாநகரத்தை தமிழ்நாடு என்று மாற்றிய தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றார். பார்த்தீங்களா, அறிஞர் அண்ணாவோட வாழ்க்கை குறிப்பு இதில் கொடுத்துருக்கு, பார்த்துக்குங்க. இப்போ தெரிந்து கொள்வோம் சொல்லி ஒரு நூலகத்தை பற்றி ஒரு இது இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குறது தஞ்சை சரஸ்வதி மகான் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெயருக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவின் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது. உலகின் மிக பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவின் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எழுதி ஒரு நூலகம் பெருமையை சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள நூலகத்தை முடிஞ்சளவு எங்கே போக முடியுமோ போய் நீங்களாம் அங்கே போய் தெரிஞ்சுக்குங்க. இந்த காணொலியிலிருந்து ஒரு நூலகத்தோட முக்கியத்துவம், நம்ம புக்கோட முக்கியத்துவம், ஒவ்வொரு புக்குக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, நல்ல புக்கு நம்ம கிட்டே இருந்தால் நல்ல நண்பன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு சமம் சொல்லி இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்து கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. நன்றி. பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க.